வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை 2023 ஆகஸ்ட் 6 ஞாயிற்றுக்கிழமை மதிய ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு இமயமலை அருகே நீடித்து கொண்டிருந்த, அதாவது உத்தரப்பிரதேசத்தின் வடக்கு பகுதியில் நீடித்து கொண்டிருந்த மெலிந்த காற்று சுழற்சி தொடர்ந்து அதே இடத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது. புதிய காற்று சுழற்சியும் வடக்கு ஒடிசா பகுதியில் அதே தீவிரத்தில் இருக்கிறது. இரண்டும் ஒன்றிணைந்து மீண்டும் இமயமலையை ஒட்டிய பகுதி வழியாக 15ஆம் தேதி வரைக்கும் பயணிக்கும். ஆகவே கண்டிப்பாக 15ஆம் தேதி வரைக்கும் புதிய நிகழ்வுக்கு வாய்ப்பில்லை. அதற்கடுத்து 5 நாட்கள் கழித்து தான் புதிய நிகழ்வுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தென்மேற்கு பருவமழை தீவிரம் என்பது 20ஆம் தேதி வரைக்கும் வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவு இன்றைக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, மேலும் விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, கடலூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கு வாய்ப்பு இருக்கு தெரியுது, ஆனால் கிழக்கு பகுதிக்கு உறுதி. முதல்ல செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு மாலையில் தெரிகிறது. அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு நள்ளிரவிலே வாய்ப்பு தெரிகிறது. புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்திற்கு முன்னிரவிலே வாய்ப்பு தெரிகிறது மாலையில், மாலைக்கு பின். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மழைப்பொழிவு இருக்காது. இன்றைக்கு தேதி 6, நாளை 7 அப்படித்தான் இருக்கும். 8ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 8, 9, 10ஆம் தேதி கொஞ்சம் நல்ல ஒரு கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். இதுதான் நம்முடைய காலை அறிக்கையும் கூட, நேற்று அறிக்கையும் கூட. ஆக 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு கிடைக்கும். அது டெல்டா கடலோரம் மற்றும் வடகடலோரம், ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதிகளில் கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவு வரக்கூடிய 10, 11, 12, 13 தேதிகளில் ஒரு நாளாவது ஏற்படும். தினசரி அருகருகே மழைப்பொழிவை கொடுக்கும். உங்கள் இடத்துல, அதாவது கடலோரப் பகுதிகளில் ஒரு நாளாவது நல்ல மழைப்பொழிவு பொழியும். அடுத்தபடிய உள் தமிழகத்திலையும் ஆங்காங்கே மிதமான முதல் சற்றுக்கான மழைப்பொழிவு இருக்கும். நீலகிரி, திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கும், கரூர் மற்றும் நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு உண்டு. ஆனால் கிழக்கே போக போக தான் மழைப்பொழிவினோட அளவு கூடுதலாக இருக்கும். மேற்கேயும் மழைப்பொழிவு இருக்கும், ஆனால் கால் மணி நேரம், அரை மணி நேரத்திற்கு மேலே அந்த மழைப்பொழிவு நீடிக்காது. தென் மாவட்டங்கள்லேயும் அதே போல தான். மதுரையோட வடக்கு பகுதி, மேலூர் பகுதிகளுக்கும், சிவகங்கை மாவட்ட பகுதிகளுக்கும், விருதுநகர் மாவட்ட பகுதிகளுக்கும், ராமநாதபுரம் மாவட்டத்தோட வடக்கு பகுதி உள் பகுதிகளுக்கும் கண்டிப்பாக மழைப்பொழிவு வரக்கூடிய 10ஆம் தேதிக்கு மேல் இருக்கும். 11, 12, 13 ஏதாவது ஒரு நாளாவது பெய்யும். இன்றைக்கு சிவகங்கை, மதுரை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது. 3 நாட்களுக்கு இப்படித்தானே இருக்கும், அதற்கு பிறகுதான் தீவிரம். தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் 22ஆம் தேதிக்கு மேலே தான் தீவிரமடையும் போல் தெரிகிறது. 22ஆம் தேதி, 20ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இல்லை, 22ஆம் தேதி வாய்ப்பு தெரிகிறது. 25 கூட தீவிரமடைந்து மழைப்பொழிவை கொடுக்கலாம். ஆனால் முதல், அதாவது இடைப்பட்ட அந்த 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைவெளிக்கு பிறகு 20 அல்லது 21, 22 தேதிகளில் புதிய நிகழ்வு உருவாகும். கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் இறுதி வாரத்திலையும் 100% உறுதியாக செப்டம்பர், அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது. கண்டிப்பாக வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய தென்மேற்கு பருவமழையோட அச்சு, அதாவது தென்மேற்கு பருவமழை வட இந்தியாவிலையும் பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களிலும் தீவிரமாக இருக்கிற நிலையில் படிப்படியாக அங்கிருந்து பின்வாங்க தொடங்கி பிறகு மத்திய இந்தியாவிற்கு மாறி பிறகு தென்னிந்தியாவிற்கு மாறும். கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கிறது. இப்பொழுதைக்கு எந்தவித ஒரு வலுவான தென் நிகழ்வும் இப்பொழுதைக்கு உருவாக வாய்ப்பில்லை. தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர், அக்டோபர், மன்னிக்கவும், தென் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர், அக்டோபர், ஆகஸ்ட் இறுதி வாரத்திலிருந்து செப்டம்பர், அக்டோபர் கண்டிப்பாக இருக்கும். இதுதான் நம்முடைய நீண்டகால அறிக்கை. கண்டிப்பாக வடக்கிருந்து தென்மேற்கு பருவமழை பின்வாங்க தென்மேற்கு பருவமழையோட நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசத்துக்கு செப்டம்பரில் வந்து தான் ஆக வேண்டும். அப்பொழுது கேரளா, கர்நாடகாவிற்கு தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தி தான் ஆக வேண்டும். அக்டோபரும் அது போல தானே இருக்கும். அக்டோபர் 20 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு தொடரும். வடகிழக்கு பருவமழை நவம்பர் 1ஆம் தேதி, அதாவது 27 அக்டோபர் 27, 28, 29, 30 1ஆம் தேதிக்குள் தொடங்கும். நவம்பர் மற்றும் டிசம்பர் 2 மாதம் வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல், தாமதமாக தொடங்கினாலும் கண்டிப்பாக
எக்ஸஸ் ரெயின் கூடுதல் மழைப்பொழிவு தான் கிடைக்கும். சிறு நிகழ்வும் அதிக மழைப்பொழிவை தரும். வலுவான நிகழ்வுக்கும் சாதகமான வாய்ப்புகள் இருக்கிறது. மேட்டூர் மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளை பற்றி பார்த்தோம்னா, மேட்டூர் அணையில் இன்றைக்கு 22-21 டிஎம்சியாக குறைஞ்சிட்டே இருக்குது. கண்டிப்பாக அணையோட மட்டம் மிகவும் இறங்கிவிடும். 20ஆம் தேதிக்கு மேலே 25ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை நீர்வரத்து கபினிக்கோ கேஆர்எஸ்க்கோ பெரிய அளவில் இருக்காது. 22ஆம் தேதி பெய்தாலும் 25ஆம் தேதி தான் அது அணைக்கே வந்து சேரும். அதுக்கப்புறம் மேட்டூர் அணைக்கு வரணும். ஆகவே இப்படிப்பட்ட நிலையில் தற்பொழுது இறங்கு முகத்தில் 21-22 டிஎம்சி தான் இருப்பு இருக்கிற நிலையில் 18 டிஎம்சி வரைக்கும் திறக்கப்படலாம் என்பதற்கு, 18 டிஎம்சி திறக்கப்படலாம், மீதரக்கூடிய ஒரு 4 டிஎம்சி இருப்பு வச்சு தான் வைக்க வேண்டிய நிலை ஏற்படும். கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் வந்தால் பிரச்சனை இல்லை, இல்லாவிட்டால் கண்டிப்பாக அணை காலியாகும் நிலைக்கு சென்று விவசாயிகளை அச்சம் உணர்வை ஏற்படுத்தும். ஆகவே கண்டிப்பாக அதற்கு பிறகு மழை இருக்கிறது. ஆனால் பிரச்சனைக்கு, அதாவது அச்சத்தை ஏற்படுத்தி அணைக்கு மட்டம் மிகவும் இறங்கி நீர் இருப்பு மிகவும் குறைந்து பிறகுதான் கர்நாடகாவிலிருந்து நீர் வரும் போலவே தெரிகிறது. அதேபோல் வெப்பசலன இடி மழைப்பை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் 8ஆம் தேதி 9ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கு இருக்கும். 8ஆம் தேதியிலேருந்து படிப்படியாக பரப்பில் கூடும். 9 இன்னும் கொஞ்சம் கூடும். 10ஆம் தேதி கூடுதல் இடங்கள் அன்றும் கூட ஒதுக்கி கொண்டு தான் இருக்கும். ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழை. கண்டிப்பாக தொடர்ந்து இணைந்திருங்கள். மனித அறிக்கையுடன் திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.